கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள தேரேக்கால் புதூரைச் சேர்ந்தவர்கள் தனிஷ் ஷைனி தம்பதியர். இவர்களின் 3 வயது ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் மற்றும் வலிப்பு ஏற்பட்ட நிலையில் நாகர்கோவிலில் உள்ள ஜெயசேகரன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கு சிறுவனுக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில் வெறிநாய் எச்சம் மற்றும் வெறிநாய் கடித்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதற்கு மறுப்பு தெரிவித்த பெற்றோர் நாய் எதுவும் கடிக்கவில்லை என்று மருத்துவர்களிடம் எடுத்து கூறியுள்ளனர். ஆனால் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாத மருத்துவர்கள் வெறிநாய் கடித்ததால் ஏற்பட்ட பாதிப்பு என்று அறிக்கை தயாரித்து குழந்தை ஆபத்தான கட்டத்தில் உள்ளது என்றும் எனவே உடனடியாக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என்றும் அனுப்பி வைத்துள்ளனர். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் குழந்தைக்கு பரிசோதனை எதுவும் செய்யாமல் ஜெயசேகரன் மருத்துவமனையின் அறிக்கையின்படி வெறிநாய் கடிக்கான ஊசியை செலுத்தியுள்ளனர். இதனால் குழந்தைக்கு வலிப்பு அதிகரித்து உயிருக்கு போராடியுள்ளான். ஒரு கட்டத்தில் குழந்தை இறந்துவிடும், அதற்கு மனதளவில் தயாராகிவிடுங்கள் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் குழந்தையை டிஸ்சார்ஜ் செய்து கேரளாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் பெற்றோர். அந்த குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தைக்கு எலிக்காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதையும் தவறாக வெறிநாய்க்கடி ஊசி செலுத்தியிருப்பதாகவும் தெரிவித்து விரைவாக சிகிச்சை அளித்துள்ளனர். இதனால் குழந்தையின் உடல்நிலை தற்பொழுது படிப்படியாக தேறி வருகிறது. இந்த நிகழ்விற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீப காலமாக அரசு மருத்துவமனைக்கு வரும் சாமானியர்களின் உடல் உறுப்புகளும் உயிரும் பறிபோகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். மேலும் சுகாதாரத்துறை அமைச்சர் தனது துறையை கவனிக்காமல் விளையாட்டு பயிற்சியாளராக வலம் வருவதாக புகார் தெரிவித்துள்ள அவர் இனியாவது துறை மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழகத்தில் எங்கும் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு நாய்க்கடி ஏற்பட்டால் தாராளமாக அரசு மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கான ஊசி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறினார். நாய்க்கடிக்கு மருந்து இல்லை என்று சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி. எங்கேயாவது உங்களை நாய்க்கடித்தால் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் இருக்கிறது. எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போய் நாய்க்கடி மருந்து ஏஆர்வின் பேர் அதுக்கு அந்த மருந்து தேவைன்னா வந்து போட்டுக்க சொல்லுங்கள். அத்துடன் 2.5 ஆண்டுகளில் தாம் எத்தனை இடங்களுக்கு சென்று ஆய்வு நடத்தினேன் என்ற பட்டியலை தருகிறேன் என்றும் அதில் பாதி அளவாவது நீங்கள் செய்திருந்தீர்களானால் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்றும் சவால் விட்டார். இதனிடையே அரசு மருத்துவமனைகளில் நடக்கும் அலட்சியங்களை களைந்து அதனை நம்பி வரும் ஏழை நடுத்தர மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.